ஹலோ சைடெக் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நீங்கள் கேள்விப்படாத டிப்ரெஷனின் அறிகுறிகள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி சைக்கலாஜிக்கல் டெக்னிக்ஸில் சைடெக் தமிழில் நம்ம டிப்ரெஷன் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். சேட் மூட் பற்றி, டிப்ரெஷனுடைய அறிகுறிகள் பற்றி, டிப்ரெஷன் எப்படிலாம் உருவாகுது, அதுக்கு டைப்ஸ் பற்றிலாம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ இந்த வீடியோவில் வந்து இதுவரைக்கும் சொல்லப்படாத அல்லது ஏற்கனவே சொன்ன விஷயங்கள்லேருந்து கொஞ்சம் மாறுபட்ட அறிகுறிகளை பற்றி நம்ம விளக்க போகிறோம். இது உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு சரியாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நீங்கள் நேரடியாக போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்டை ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணுறதன் மூலமாக உங்களுக்கு அது இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த அறிகுறிகளும் டிப்ரெஷனில் முக்கியமான அறிகுறிகளாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம சொல்லப்படுது. நான் ராஜ்குமார், உளவியல் சிகிச்சையாளர், சைக்காலஜிக்கல் டெக்னிக்ஸ், சைட்டு தமிழ் மூலமாக சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துட்ருக்கோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் கேள்விப்படாத டிப்ரெஷன் அறிகுறிகள் என்னென்னாக்கா, எதிர்பாராத உடலில் சில வலிகள் வந்து தோண ஆரம்பிக்கும், அதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீங்க. அது திடீர்னு வரக்கூடிய, உடம்பில் வரக்கூடிய, மல்டிப்புளாக ஏற்படக்கூடிய சில வலிகள். உடம்பில் குறிப்பிட்ட சில இடங்களில் மட்டும் வலிகள் தாங்க முடியாத அளவுக்கு இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம வெறும் வந்து உடல் வலி அப்படி நம்ம எடுத்துகிட்டு போயிட முடியாது. டிப்ரெஷன் கூட உடலில் ஏற்படக்கூடிய வலிகளுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. மெடிக்கலி அன்எக்ஸ்பிளைன்டு சிம்டம்ஸ்னு சொல்லுவாங்க. மருத்துவத்தால் கூட சில சமயம் வந்து நம்ம விலக்கி சொல்ல முடியாது. இது வந்து இந்த வலி ஏன் வந்துச்சு, இது எதனால் ஏற்பட்டுச்சுன்னு தெரியாது. ஏன் அப்படின்னாக்கா அதுக்கு காரணம் டிப்ரெஷனாக இருக்கும். இப்போ உங்களுக்கு உடம்பில் சில இடங்களில் வலி ஏற்படுது. இப்போ நெஞ்சுக்கிட்ட வலிக்குது, முதுகுக்கிட்ட வலிக்குது, கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது, கால் கை வலிக்குது அப்படின்னாக்கா நீங்கள் அது தொடர்பான ஒரு டாக்டரை போய் பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்டர் கொடுக்குற ரிப்போர்ட்டில் உங்கள் உடம்புல எந்த பிரச்சனையுமே இல்லை, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க அப்படின்னு டாக்டர் சொல்லுவாங்க. சில சமயம் உங்களால் அதை நம்ப முடியாது. இல்லையே, என் உடம்பில் அப்புறம் எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டர், அப்புறம் எனக்கு என் உடம்பில் இந்த வலிலாம் ஏன் வந்துட்டுருக்கு அப்படின்னாக்கா, மனசு ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம். மனசோர்வு இருக்கிறதுனால உடலில் பல இடங்களில் வலிகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ரெண்டாவது விஷயம் பார்ப்போம், ஞாபக மறதி ஏற்படும். ஃபர்கெட்ஃபுல்னஸ்னு சில முக்கியமான விஷயங்களை மறந்துடுவோம், சில முக்கியமான பெயர்களை மறந்துடுவோம், செயல்களை மறந்துடுவோம். நம்ம சில விஷயங்களுக்கு திட்டமிட்டிருப்போம், திட்டமிட்டதில் மறந்துருப்போம். சில பிளான் பண்ணியிருப்போம், இன்றைக்கி செய்யணும் இப்படி செய்யணும்னு முடிவு பண்ணியிருப்போம். அந்த பிளானில் சில சேஞ்சஸ் ஏற்பட்டுரும். சில மறதி காரணமாக பொருளை எங்கே வச்சு எது வச்சுன்னு தெரியாது. என்றைக்கு செய்யணும் எப்போ செய்யணுன்றது சில சமயம் தெரியாமல் மறந்து போகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இப்படி மறதிகள் தொடர்ச்சியாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்குது, ஒரு விஷயத்தில் கவனம் வைக்க முடியல அப்படின்னாலும் கூட அது டிப்ரெஷன் ரொம்ப முக்கியமான ஒரு அறுதி, ஒரு முக்கியமான ஒரு அறிகுறியாக கருதப்படுது. மூணாவது விஷயம் பார்க்கலாம், கண் பார்வை கொஞ்சம் குறைய ஆரம்பிக்கும். கண் மங்கலாக தெரியும், கண் பிளரிங்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் மங்கலாக ஒரு 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 மாதிரி மேகமூட்டமாக மறைஞ்ச மாதிரி, இந்த மாதிரியான சில கண் பார்வை குறைவு ஏற்பட ஆரம்பிக்கும். கண் பார்வை குறைவுக்கும் டிப்ரெஷனுக்கும் சம்மந்தம் இருக்கா சார் அப்படின்னு கேட்டால், ஆமாம் இருக்குது. ஸோ கண் பார்வை குறைவு இருக்குது, அத்தனை பேருக்கும் டிப்ரெஷன் இருக்குது அப்படி கிடையாது. டிப்ரெஷனால் கண் பார்வை குறைவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. நல்ல விஷயம் என்னென்னா, ரொம்ப அதிகமான நேரம் தூங்குவாங்க. இதை ஹைப்பர் சோம்னியான்னு சொல்லுவாங்க. சார், டிப்ரெஷன் வந்தால் தூங்க மாட்டாங்கல்ல, தூக்கம் ரொம்ப குறைவாக இருக்கும், கவலை இருந்ததுனாக்கா, மனசோர்வு இருந்ததுனாக்கா, அப்படி தானே படிச்சிருக்கோம். இல்லை, தூக்கம் கம்மியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. தூக்கம் சில சமயம் அதிகப்படியாகவும் ஆகும். சில நபர்களுக்கு வழக்கத்தை காட்டிலும் ரொம்ப அதிகமான நேரம் தூங்குவாங்க, சோர்வடைஞ்சு காணப்படுவாங்க. இப்படி ரொம்ப அதிகமாக தூங்குனாங்கன்னா அது ஹைப்பர் சோம்னியா என்று அழைக்கப்படும். அந்த ஹைப்பர் சோம்னியா என்ற அறிகுறி டிப்ரெஷனுடைய லெவலில் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அஞ்சாவது விஷயம் பார்க்கலாம், உடலில் ஏற்கனவே ஏற்பட்ட சில பாதிப்புகள் டிப்ரெஷன் அதிகமாகும்போது அதிகரிக்கும். உங்களுக்கு ரொம்ப புரியும்படியாக சொல்கிறேன். உங்களுக்கு ஏற்கனவே பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு சர்ஜரி பண்ணியிருக்கலாம். உங்கள் உடம்புல ஏற்கனவே ஒரு உண்மையான ஒரு உடம்பு தொந்தரவு இருக்குது உங்களுக்கு. ஓகேவா, நீங்கள் அதுக்காக மெடிசன் எடுத்துகிட்ருக்கீங்க, டாக்டரை பார்க்குறீங்க, தொடர்ச்சியாக நீங்கள் அதுக்காக வைத்தியம் பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் அது சரியாகவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னாக்கா, இந்த மனசோர்வு டிப்ரெஷன் இருக்கும்போது ஏற்கனவே இருக்கிற உடல் பாதிப்புகள் அது இன்னும் வந்து ரிஸ்க்குள்ளே கொண்டு போய் சேர்த்துடும். இன்னும் அப்படி சிவியரிட்டி லெவலில் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லுது. உதாரணத்துக்கு, இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு தோல் வியாதி இருக்குதுன்னு வச்சுங்க, தோல்வியாதி இருக்குது அப்படின்னாக்கா, தோல்வியாதிக்கு நீங்கள் தோல் டாக்டரை பார்க்குறீங்க, தோல்வியாதிக்கான டாக்டரை பார்க்குறீங்க, மருந்து எடுத்துக்கிறீங்க, அதுக்கான க்ரீம் அப்ளை பண்ணுறீங்க, குளிக்கிறீங்க, சன்லைட்டில் போகாமல் இருக்கீங்க, நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க. ஆனால் கூட அந்த தோல்வியாதி சரியாக மாட்டேது. ஏன் தெரியுமா, ஐயோ எனக்கு இப்படி ஆகிப்போச்சு, எனக்கு இது மாதிரி நடக்குது, எல்லோரும் அழகாக இருக்காங்களே, நமக்கு இது மாதிரி ஆகலையே, நமக்கு இது எப்பயுமே சரியாகவே ஆகலையேன்னு நினச்சி அது திரும்ப 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 அதை பற்றி திங்க் பண்ணிகிட்டே இருக்கும்போதோ, அதிலேயே நீங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்க்குள்ளே போகும்போதோ, அதிலேயே நீங்கள் ஒரு டிப்ரெஷனுக்குள்ளே போகும்போதோ, டிப்ரெஷன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும்போது
நீங்கள் என்ன தான் தோலுக்கான வைத்தியம் பார்த்தாலும் அது சரியாகிறதுக்கு நேர காலம் ஆகிக்கிட்டே இருக்கும், திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். இது மாதிரி ஒவ்வொரு நோய்க்குமே உடலில் ஏற்பட்ட ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு நோய்க்கு நீங்கள் வந்து வைத்தியம் தான் பார்த்தாலும் கூட, நீங்கள் அதை நினச்சி அதிகமாக கவலைப்படும் போதோ, அதை நினச்சி அதிகமாக பயப்படும் போதோ, அதை நினச்சி அதிகமாக யோசிக்கும் போதோ, அதில் டிப்ரெஷனில் போகும்போது அந்த பிரச்சனைகள் இன்னும் அதிகரிக்குது அப்படின்றது தான் ஆராய்ச்சிகள் சொல்லுது. ஸோ இவைகளும் டிப்ரெஷனோட வரப்போது அதிகரிக்குது. ஆறாவது விஷயம் பார்க்கும்போது வயிற்றுக்கோளாறு, வாயு கோளாறு, செரிமான கோளாறு. நான் சாப்பிட்றேன் ஆனால் செரிக்க மாட்டேங்குது, வயிறு வந்து உப்பிக்குது, மலச்சிக்கல் ஏற்படுது, வயிற்றுக்கோளாறு ஏற்படுது, வயிறு உபவாசமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க, வாயு கோளாறு ஏற்படுது. ஸோ இதெல்லாம் ஏற்படுதுனாலும் கூட டிப்ரெஷனுடைய ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வயிற்றுக்கும் எப்படி தோலுக்கும் மனசுக்கும் சம்மந்தம் இருக்கும், அதனால் வயிற்றுக்கும் நம்ம மனசுக்கும் சம்மந்தம் இருக்குது, டிப்ரெஷனுக்கும் சம்மந்தம் இருக்குது. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், அல்லது நீங்கள் கேள்விப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம். ஸோ இவைகளை வந்து நீங்கள் கரெக்டாக ஒரு டாக்டரை பார்த்து டெஸ்ட் பண்ணும்போது தான், சைக்கியாட்ரிஸ்டையும் பார்த்து டெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான கரெக்டான விஷயங்கள் புரிய வரும். இருந்தாலும் இந்த விஷயங்கள் நான் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். ராஜ்குமார் உளவியல் சிகிச்சையாளர் தொடர்ச்சி நாங்கள் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்களை, மனநோய்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களை, மனசை சமாளிச்சிக்கிறதுக்கான விஷயங்கள் பற்றி பார்த்துருக்கோம். உங்களை மேலும் தெரிஞ்சுக்கணுன்னாக்கா டிஸ்கிரிப்ஷனில் போய் நீங்கள் பாருங்கள், வீடியோ கீழே மனநலம்னு ஒரு வீடியோ இருக்கும், அதை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிக்க முடியும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.